அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லா எல்லோரும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி விலாக் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், உம்ரா விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வீட்டிலிருந்தே வந்துட்டு எஹரம் கட்டிட்டு தொழுதுட்டு ஸோ கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே தான் வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ எப்பவுமே வந்து நைட்டில் உம்ரா செய்கிற மாதிரி தான் கிளம்புவோம். அதுதான் வந்து பிள்ளைங்களை வச்சுட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்குமே போய் ரீச் ஆகி நம்ம உம்ரா செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து நைட் ஆகிடும் போல். கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பியிருக்கோம். ஸோ பார்க்க இந்த மாதிரி உம்ரா செய்கிற விலாக், மதினா போகிற விலாக்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு வந்து ரீசன் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் வந்து வரணுங்கிற நியத்தோடு ஆசையோடு இருப்பீங்க, ஆனால் வர முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கே இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கும், உங்களோட துவாக்களை கேட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுத்து நான் வந்து இந்த விலாகை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களோட துவாக்களை வந்து எல்லாக்கிட்ட கேளுங்க. ஸோ கண்டிப்பாக நிறைவேறும், நீங்களும் சீக்கிரமே இந்த இடத்துக்கு வரணும். யாரெல்லாம் நியத்து வச்சுருக்கீங்களோ அவங்களோட நியத்துக்கள் எல்லாமே ஹபுலாகணும் அப்படின்ட்டு எல்லாரும் நானும் துவா செஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டு போனேன். ஸோ அங்கே வந்து குரான் அந்த ரேகாலி மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு மக்கா கிட்டே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு வேறு ஒரு டாக்ஸி பிடிச்சி தான் நம்ம வந்துட்டு மக்கா கிட்டே வந்து போகணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த பிரிட்ஜுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்துட்டு எஸ்கலேட்டர் வழியாக வந்துட்டு நம்ம வந்து மேலே போய்க்கலாம். நீத்து வைங்க, நடக்கும், கேளுங்க, கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து 100% வந்து 100%க்கு மேலேயே உண்மைன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தை வந்து இங்கே தான் வந்து சவுதியில் இருந்தாங்க. எங்கே இருந்தாங்கனாக்கா ரியாத்தில் இருந்தாங்க. என் கல்யாணம் ஆகிற வரைக்குமே வந்துட்டு அவங்க ரியாத்தில் இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு ஃப்ளம்பராக இருந்தாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு ஆசையாக இருக்கும், எல்லோரும் வந்து ஃபாரின்லாம் போகிறாங்களே, ஸோ நம்மளையும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா நம்ம அத்தா ஃபேமிலியோடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அத்தா கிட்டே கேட்கும்போது அத்தா வந்து என்னோடய வேலைக்கெலாம் கூப்பிட முடியாதுமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப எஜுகேட்டடாக இருந்தால் தான் கூப்பிட முடியும், அத்தா வந்துட்டு அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலான ஜாபில் இல்லைம்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இருந்தாலுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், அத்தா இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்னோடய வயசு எனக்கு தெரியாது, சின்ன பிள்ளை இல்லையா அந்த வயசில். அப்போ எங்கள் அத்தாவோட சீனியர் போஸ்டிங்கில் உள்ள ஒரு ஃபேமிலியுமே எங்கள் வீட்டுக்கு வராங்க. எங்கள் அத்தா வெக்கேஷன் வந்திருந்த அந்த டைமில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது, அவங்க வந்து சவுதியில் ஃபேமிலியோடு இருக்கிறவங்க, வந்திருக்கும் போது பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு அம்மா வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அப்போ அத்தா பக்கத்தில் இல்லை, சொல்கிறாங்க பிள்ளைக்கு தான் வந்து சவுதிக்கெலாம் வரணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு வேறு ஏதாவது கூட சொல்லியிருக்கலாம், வரலாம் இல்லை வர முடியாது அப்படின்ட்டு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அந்த நேரம் வந்துட்டு ஒரு மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது நான் என்ன சொன்னாங்கங்கிறத அப்புறம் சொல்கிறேன், வீடியோ கொஞ்சம் போகட்டும். இப்போ நம்ம ஹரத்தை நோக்கி போயிட்டுருக்கும் போது நம்மளை வந்துட்டு உள்ளே வந்து மஹரிப் தொழுகைக்கான டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மேலே அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் இப்போ நம்ம மேலே வந்து மஹரிப் தொழுகையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கீழே போகலாம் ஹரத்துக்கு. ரொம்பவே சிறப்பாக மகரிபோட தொழுகை வந்து எங்களுக்கு இங்கே கிடச்சிச்சு. நல்லபடியாக தொழுதுட்டு அதோடு வந்து கேட் ஓப்பன் பண்ணாங்க கீழே வர்றதுக்கு. நல்லபடியாக வந்துட்டு வந்துட்டோம், ஹரத்தை பார்த்தாச்சு, காபாவை பார்த்தாச்சு. அதை எப்படி சொல்கிறதுனே தெரியாது, நம்ம வந்துட்டு அங்கே இங்கே இடுக்கள்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம எட்டி எட்டி பார்க்காம அப்படியே நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நின்று முதல் தடவை நம்ம காபாவை பார்க்கும்போது நம்ம மனசில் என்ன நியத்து வைக்கிறோமோ அது நிறைவேறும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நான் சொல்லி காதில் கேட்டது தான். ஆனால் நான் ஒவ்வொரு தடவை வந்து உம்ரா செய்ய வரும்போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம தவபா பண்ண வரும்போதாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி அங்கே இங்கேருந்து தேடி தேடி பார்க்காம அப்படியே வந்து நம்ம மனசில் ஒரு நியத்தை வச்சுட்டு அப்படி அந்த காபாவை நிமிர்ந்து பார்க்கும்போது நம்மளையே அறியாமல் அப்படி கண் கலங்கி ஒரு ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரி ஒரு நிறைவு கிடைக்கும்.
நம்ம வச்ச நியத்துமே நிறைவேறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு நான் முதல் முறை உம்ரா செய்ய வரும்போது எனக்கு வந்து யாரோ சொன்னது, என் ஹப்பி தான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரோ சொல்லி அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீ அங்கே இங்கேருந்து பார்க்காம இந்த மாதிரி நீ வந்துட்டு அந்த இடத்துல வந்து நின்று தெளிவாக தெரியும் போது நீ பார்த்து ஒரு உன் மனசுக்குள்ள ஒரு நியத்து வச்சுருப்பல்ல அது வந்து ஹபுல் ஆகுமா அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லா அது உண்மையிலேயும் உண்மை ஹபுலாக இருக்குன்னு தான் சொல்லணும். அல்லாஹு தாலா வந்து இந்த வாழ்க்கையை வந்து நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ இப்படி சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அப்படிங்கும் போதே வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. இது இதுங்காட்டிலும் வேறு என்ன வேணும் நமக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி தான் மனநிலை இருக்கும் நமக்கு. இங்கே வந்துட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து அப்படி ஒரு நிம்மதியும் அப்படி ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அது வந்து நம்ம நம்மளோட இம்மை வாழ்க்கைக்காக நம்ம கேட்குறத விட நம்ம வந்து மறுமையோட வாழ்க்கைக்காக தான் அதிகமாக கேட்கணும் அப்படின்ட்டு தோணும். அதுதான் வந்து இந்த இடத்தோட மகிமைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இதுக்காக நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்லாம் தோணும். ஏன்னா வந்துட்டு இங்கே உள்ள மக்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒருத்தவங்க கிட்டக்கு வந்து நின்னாலே நம்ம வந்து நீங்கள் இங்கே பக்கத்துக்கு வரீங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறதையே மறந்து நம்ம எல்லாருமே ஒரு சக மனிதர்கள், நம்ம ஒரு நன்மையை தேடி வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்கும். அது இந்த இடத்துல நம்மளால் நல்லாவே உணர்ந்துக்க முடியும். ஏன்னாக்கா இந்த இடத்துல அதை என்னால் நல்லா உணர முடிஞ்சது தான் உங்களோட நான் சொல்கிறேன். இங்கே வந்துட்டு இவங்க வந்து பணக்காரங்க, இவங்க வந்துட்டு ஏழை அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. எல்லோருமே மனிதர்கள், எல்லாருமே வந்து நன்மையை தேடி அல்லாவோட அந்த ஹரத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாட்ட நிறைய துவா செஞ்சுருக்கேன். எங்களோட துவாக்களில் எப்போவுமே வந்துட்டு உங்களோட ஹலாலான துவாக்கள் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட துவாக்கள்லேயும் எங்களை வந்து சேர்த்துக்கோங்க, எங்கள் ஃபேமிலியை சேர்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து தான் எங்களோட உம்ரா வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் வந்து ஜம்ஜம் வாட்டர்லாம் குடிச்சிட்டு இங்கேருந்து 2.5 தொழுதுட்டு அப்படியே எங்கள் உம்ரா வந்து செய்ய ஆரம்பித்தோம். அந்த ஜேர்னி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த சைல்ட்ஹுட்டில் நடந்த அந்த இன்சிடெண்ட்டை வந்துட்டு நம்ம அப்படி கண்டினியூ பண்ணுவோம். அதை நான் ஒரு நாள் வந்து பேசிட்டு பாதியோடு ஸ்டாப் பண்ணது, அதோட இந்த விளாக் வந்து நான் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த ஸ்டோரி என்ன நடந்த ஸ்டோரி இல்லை, அந்த இன்சிடெண்ட் அன்றைக்கிங்க அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, இப்படி நெத்தி மேலே இந்த கட்டை விரலில் வச்சு அதுக்கெல்லாம் வந்து ஒரு தலையெழுத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. அது ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஆசைப்பட்டது வந்துட்டு தலை எழுத்து வேணும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி, அண்ட் வந்துட்டு அப்பாவால் முடியாதுங்கிறத இப்படி இன்சல்ட் பண்ணி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு வலிச்சிச்சு. அண்ட் எனக்கு தலையெழுத்து இல்லையா, இல்லை அப்பாவால் முடியாதுங்கிறத இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன வயசில் நம்ம மனசுக்கு என்னென்ன தோணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அம்மா வந்துட்டு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அத்தா கிட்ட ரொம்ப நாள் கழித்து தான் இந்த விஷயத்தை சொன்னாங்க. அத்தை ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அப்படியா சொன்னாங்கன்னு ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்களை அத்தா வந்து என்னை பார்க்குற மாதிரி தான் பாசமாக என் பொண்ணை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பேன், ஆனால் ஒன்றை வந்துட்டு அவங்க இப்படி பார்த்துருக்காங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்காகவே இருந்துச்சு. அதோட நான் அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் சின்ன வயசில் அது ஒரு ஏக்கமாக எனக்குள்ளே இருந்திருக்கும் அப்படின்னு நான் எனக்கு இப்போ தோணுது. பட் நம்மளை யாராவது ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்கா அது எவ்வளோ நம்ம வந்துட்டு காலங்கள் போனாலும் அந்த வடு வந்து ஆறவே ஆறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இடைக்கே எப்பயாவது அந்த ஞாபகம் வரும் இப்படி சொன்னாங்களே அப்படின்ட்டு. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு மேரேஜ் பண்ணும்போது என் ஹபி வந்துட்டு சவுதி மாப்பிள்ளையோ இல்லை கல்ஃப் மாப்பிள்ளையோ இப்படி எதுவுமே கிடையாது. அவங்க படித்து முடிச்சுட்டு சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மயிலாடுதுறையில் வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும், அங்கே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு. ஸோ அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது தான் என்னை வந்து பொண்ணு கேட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணோம். அவங்க வந்து ஒரு மயிலாடுதுறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பையன். அப்புறம் ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. இவ்வளோ தான் வந்து அவங்கள மாப்பிள்ளை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும்.
கல்யாணம் பண்ணும் போது ஊர் மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணோம். ஆனால் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளிலேயே இன்டர்வியூ வந்து கல்ஃபுக்கு சவுதிக்கு வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க, அதுலேயுமே செலக்ட் ஆகிட்டாங்க. அதோடு வந்துட்டு சவுதிக்கு கிளம்புறாங்க, எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் அல்லாவோட நாட்டம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். அந்த இடத்துல வந்துட்டு அவங்கள அனுப்பவும் எனக்கு மனசு இல்லை. ஆனால் வந்துட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறதுனால அவங்க வந்துட்டு போயும் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த அந்த மனசுக்கு என்ன பக்குவம் இருக்குமோ அதை விட நிறைய பக்குவத்தை வச்சுட்டு நான் வந்து அவங்கள வந்துட்டு அனுப்பிச்சி வச்சேன். அனுப்பிச்சி வைக்கும்போது இங்கே என் கூட அவங்க இருந்தது அப்படின்னாக்கா கல்யாணம் ஆனதுலேருந்து 86 நாள், இப்போ வரைக்கும் நான் சொல்லி சொல்லி காட்டுவேன், 86 நாள் தான் கூட இருந்தீங்க அந்த புது பொண்ணு புது மாப்பிள்ளை அப்படிங்கிறதுல 86 நாள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு புரிதலோடு எங்களோட அந்த ஒரு 86 நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே சவுதிக்கு வருவாங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது, பட் சவுதியில் தான் வேலை கிடச்சி அல்லாவோட நாட்டம் அல்லாவோட கிருபை அவங்க வந்துட்டு இந்த ஜித்தாக்கே வந்தாங்க. எப்பேற்பட்ட ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அப்படின்னா, நான் வந்துட்டு தலை எழுத்து வேணும் அப்படின்னு என்னை ஒருத்தவங்க பார்த்து சொல்லிட்டு போனது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அல்லாவோட நாட்டம் என் கணவர் வந்து இந்த சவுதிக்கே வரணும் அப்படின்னு இருந்திருக்கு. இங்கேருந்து 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு மெக்காவுக்கு வந்துடலாம், எப்பேற்பட்ட ஒரு அதிசயம் இல்லையா. நான் வந்து இங்கே வரல அப்படின்னாலும் என் கணவர் வந்து இங்கே வந்தது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த நாட்டுக்கு வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு தான் ஆசைப்படுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சி அல்லாவோட நாட்டம் இங்கே வந்து அவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காரணத்தாலேயே வந்துட்டு நான் வந்து நீங்கள் போக வேண்டாம், ஏன்னா வந்து இவங்க கிளம்பும்போது சகிம் வந்து என் வயிற்றில் வந்து பேபி கன்ஃபார்ம் பண்ணலை, பட் 10 நாள் தங்கியிருக்கான், அதனால் வந்து கிளம்ப வேணான்னு சொல்லணுன்ற இருக்குது. அல்லாவோட அந்த இடத்துக்கு கிளம்புறாங்களே, மொதல் ஜாப் கிடச்சி ஃபாரின் போகிறாங்களே அப்படிங்கிறனால அதுக்கு நம்ம தடையாயிடக்கூடாது அப்படின்னும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது, இப்படி ரெண்டாம் பட்சமாக சரி கிளம்புங்க நடக்கிறது நடக்கிறோம் அப்படியும் சொன்னாங்க. நான் போயிட்டு உன்னை சீக்கிரமாக என்னால் எவ்வளோ சீக்கிரம் கூப்பிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹபி இங்கே வந்த மறுநாளே வந்து ஹபியை வந்து உம்ரா செய்யறதுக்காக வந்த அந்த அத்தனை பேரையுமே வந்துட்டு உம்ரா செய்யறதுக்காக மறுநாளே வந்து கூட்டிட்டு போனாங்க. எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பாக்கியம் இல்லையா, இங்க வேலைக்குன்னு வந்த இடத்துல உம்ரா செய்யற ஒரு பாக்கியம் மறுநாளே கிடைச்சிச்சு. உம்ரா செஞ்சுட்டு அழகா ஒரு மொட்டையும் போட்டிருந்தாங்க, பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாமே வந்துட்டு அல்லாஹ்வோட நாட்டம் தான். அதுக்கப்புறம் நான் எப்ப இங்க வந்தேன் அப்படிங்கறத வந்துட்டு நான் கண்டிப்பா இதுல சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த தலை எழுத்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது நம்ம எழுதுகிற எழுத்து கிடையாது, அவனோட செயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நான் வந்துட்டு யாரோ ஊரில் இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுறேன், அவங்க வந்து சவுதிக்கு வந்து அவங்க என்ன இந்த இடத்துக்கு உம்ரா செய்ய கூப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அதெல்லாமே நடந்துச்சு என்னோட லைஃப்பில். அப்பியும் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க, உம்ரா செஞ்சுட்டு ஒர்க்கில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நானுமே வந்து அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், சகிம் வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துட்டாங்க, டபுள் கோட் திக்காக வந்துடுச்சு. முதல் மாதம் வந்துட்டு எங்களுக்கு வந்து 8 டேஸ் வந்து தள்ளி போயிருந்துச்சு, பட் வந்து பேபியாக ஆகலை. அது என்னன்னாக்கா ஒரு 10 டேஸ்லேயே வந்துட்டு ஒரு பேபியாக வரல இதாகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இதுவும் அப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே வந்துட்டு போட்டு பார்த்தா சகிம் குட்டி வந்துட்டு தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், நம்மளை வந்து ஃபாரினுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு போனாங்க ஹஸ்பண்டு அங்கே. ஸோ ஃபாரினுக்கு கூப்பிடலான்னு பார்த்தாக்கா இங்கேருந்து நம்ம வந்து கன்சீவ் ஆகிட்டதுனால இது வந்து கிளம்பக்கூடாது தலைச்சம் புள்ள அப்படிங்கிற மாதிரி அது வந்துட்டு ஒரு இது. சரி என்ன தான் இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போனாலும் நம்மளுக்கு ஒரு குழந்தையாவது இருக்கே நம்மளுக்கு ஆறுதலுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த லைஃப் வந்துட்டு டெய்லியும் அழுவேன் ஃபீல் பண்ணுவேன் என்ன லைஃப்டா இதுங்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் உள்ள கஷ்டம்தான் அந்த கணவரை பிரிஞ்சு இருந்தது. 86 நாள் கூட இருந்துட்டு டக்குன்னு விட்டுட்டு போனதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல, ஃபீலிங்காக இருக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இந்த பிள்ளைக்காகவாவது நம்ம வந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சாப்பிட்றது கொள்வது எதுவுமே இல்லை. வெயிட்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிட்டு ஒரு 40 கிலோ 45 கிலோ தான் வந்துட்டு இருக்கேன், டாக்டரும் திட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போகுது அந்த நாட்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அழகான அல்லாஹ் கொடுத்த ஒரு முத்து மாதிரி பார்த்தீங்கன்னா சகிம் வந்து பிறந்தாங்க. சகிம் பறக்கும் போது வந்து அபியால வர முடியல, ஏன்னா அவங்க வந்து 2 வருஷம் அக்ரிமெண்டில் வந்துட்டு போயிருந்ததுனால அவங்களால 1 இயரில் வந்துட்டு வர முடியாது அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு.
இப்போ உள்ள மாதிரி வந்துட்டு அப்போல்லாம் இல்லை. இப்போ வந்துட்டு நினச்சா கூட வந்துடலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நம்ம சில நேரம் நினைக்கிற நேரம் வந்துட்டு வர முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் என்னோடய முதல் குழந்தை சகிம் பிறக்கும் போது என் ஹப்பியாலே வர முடியல. ஆனால் எனக்கு ரொம்பவே வந்துட்டு அது ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே அவங்க வந்துட்டு பார்க்கவே கிடையாது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், நிறைய வாந்தி சகிமுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இந்த மசக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டங்கள்லாம் வந்து ரொம்ப கடந்தது. ஏன்னா அவங்க அந்த நேரம் நம்ம கூட இல்லை. நான் மசக்க அப்படிங்கும் போதே அவங்க வந்து கிளம்பிட்டாங்க இல்லையா, டெஸ்ட்டே வந்துட்டு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அப்படிங்கிறனால அது எல்லாமே கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கிறது தான் இல்லையா, எல்லாருக்குமே அந்த ஒரு இயக்கம் ஃபீலிங் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி இது வந்து அந்தந்த இதை கடந்தவங்களுக்கு, இந்த சுச்சுவேஷனை கடந்தவங்களுக்கு இது வந்து ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை தான். நான் சொல்கிறதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன், பட் நிறையா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த நாட்கள்லாம் கூடியே இல்லை. எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு போகும்போது அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் அந்த பேக்லாம் வச்சுட்டு நிற்பாங்க டெஸ்ட் பண்ண போகும்போதெல்லாம். அப்போ வந்துட்டு நான் வந்து அம்மா அத்தா தான் இருப்பாங்க, நான் தனியாக போயிட்டு தனியாக வருவேன்னா ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங். அதனாலேயே நான் வந்து சொன்னேன், செகண்ட் பேபிக்கு வந்துட்டு நீங்கள் கூடியே இருப்பீங்க அப்படின்னா தான் நான் அந்த செகண்ட் பேபியை பெப்பேன் அப்படின்ட்டு. அல்லாவோட நாட்டம் வந்து சகில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சவுதியிலேயே இருந்து சவுதியிலே பிறந்தாங்க, அது வந்து அல்லாவோட நாட்டம். அந்த மாதிரி ஒரு நியத்து அது வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த சகிம் வந்து பிறக்கும் போது ஹபியால் வர முடியல. அதுக்கப்புறமும் வந்து ஹபியால் வர முடியல. கிட்டத்தட்ட வந்து ஒரு சகிம் பிறந்து 11 மாதம் ஆகிடுச்சு. 11 மாதம் ஆகும்போது தான் எனக்கு வந்துட்டு விசிட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. விசிட்டிங் வந்து அவங்களுக்கு எடுக்க முடியல. ஏன்னா அப்போங்க அவங்க வந்திருந்த விசாவை, அவங்க வந்திருந்த விசாவில் வந்துட்டு அந்த ப்ரொஃபஷனலை வச்சு அவங்களால விசிட்டிங் எடுக்க முடியல. அவங்களோட கரெக்டான ப்ரொஃபஷனல் வந்துட்டு அந்த விசாவில் இல்லை. அதெல்லாம் சரி பண்ணணும், பண்ணிட்டு தான் எடுக்கணும் அப்படின்னாக்கா சகிம் வந்து நடந்தே வர ஆரம்பிச்சிருவான், அவ்வளோ நாள் ஆகிடும். அதனால என்ன பண்ணாங்க, நான் வந்துட்டு இங்கே கண்டினியூ பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் உனக்கு வந்து நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன்ல, உன்னை வந்து இங்கே கூப்பிட்டுட்டு வருவேன் அப்படின்ட்டு அந்த வாக்கை வந்து நான் மீற மாட்டேன், நீ வந்து இங்கே வா, இப்போதைக்கு உம்ரா விசாவில் உன்னை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உம்ரா விசாவில் வந்து சகிம் வந்து 11 மாதம் குழந்தை பேபியாக நான் தூக்கிட்டு வரேன், உம்ரா விசாவில் வந்து என்னை எடுக்கிறாங்க இங்கே. அப்போ ஒரு ட்விஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, எனக்கு வந்துட்டு யாராவது ஒரு கார்டியன் வந்து என் கூட வரணும், அப்போ தான் வந்து என்னால் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஏஜ் ரொம்ப கம்மிங்கிறதுனால மகர் அப்படின்னு சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தவங்க என் ரத்த பந்தம் என் கூட வந்து வரணும், அப்படி வந்தால் தான் வர முடியுங்கிற மாதிரி ட்விஸ்ட்டு. அப்படி வர முடியாது இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்டெல்லாம் மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு 11 மாதம் குழந்தையாக சகியமை கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து இறங்கினேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஹஜ் டெர்மல் வழியாக வந்து இந்தியா கிளம்ப போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஏர்போர்ட்ல தான் வந்து இறங்கணும். எனக்கு முன்னாடி என் குழந்தை வந்து இமிக்ரேஷன்ல நான் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா என்னோட பேபி மட்டும் கை தாவி. ஏன்னா நான் வந்தது உம்ரா குரூப் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கையிலேருந்து நான் வெளியில வந்து என் கணவரை பார்க்கங்காட்டியும் என் பிள்ளைய வந்து அல்லாஹ் கொண்டு போய் தகப்பனாரோட சேர்த்துட்டாங்க. அவன் கை, நான் போய் என் ஹப்பியை பார்க்குறேன், என் ஹப்பி கையில் வந்துட்டு என் பேபியை வந்து வச்சுட்டு என்னை வெல்கம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒன்று நடந்தது, அவ்வளோ ஒரு அற்புதம். ஏன்னா நீங்கள் தானே பாதுசா நீங்கள், ஏன்னா நான் வந்துட்டு இவங்களை பற்றி பேசிக்கிட்டே தான் அந்த உம்ரா குரூப்போட வந்துட்டு இருக்கேன். அதனால வந்துட்டு இவங்களை பார்த்த கையோட எங்கள் ஃபோட்டோஸ்லாம் நான் காட்டியிருந்ததை வச்சு என் பேபி அப்படியே கைமாறி போய் அவங்க அத்தா கைக்கே போயிட்டான். ஸோ நான் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய புள்ள அல்லாவே வந்து கொண்டு வந்து அவங்க கையில் சேர்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. முத நான் வந்து சவுதிக்கு வந்தது உம்ரா விசால, சகிம் வந்து 11 மாதம் குழந்தையா. அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டே வந்து ஹபி வந்து ஒரு உம்ரா செஞ்சு முடித்தாங்க. அந்த குழந்தைய கையில் ஏந்தின வண்ணத்துலேயே வந்து அவங்க வந்து உம்ரா செஞ்சு முடித்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சிறப்பாக ஒரு அழகான ஒரு தருணம். இப்பயும் அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு தலையெழுத்து வேணும் சொன்ன இடத்துல இப்படிலாம் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பாராத நடக்குது பார்த்திங்களா. எல்லாமே அவனோட நாட்டம், அவனோட செயல். அது வந்துட்டு அடுத்தவங்க
முடிவு பண்ணுறது எதுவுமே கிடையாது. இது தான் நான் இந்த இடத்துல உங்களோட சொல்லணும்னு நினச்சேன். சகியும் 11 மாதம் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு நான் தூக்கிட்டு போய் அவனுக்கு வந்து பர்த்டேயை வந்து இந்தியாவில் கொண்டாடினோம். அதுக்கப்புறம் 2 வயசு சரியாக 2 வயசு பர்த்டே கொண்டாடிட்டு நாங்கள் வந்து சவுதிக்கு வந்தோம். சவுதிக்கு ரெசிடென்சி விசாவில் வந்தோம். எல்லாமே அவங்களோட ப்ரொஃபஷ்னல் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலான அவங்க விசாவில் எங்களை வந்துட்டு ரெசிடென்சி விசாவில் வந்து எடுத்தாங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இயர்ஸ் வந்துட்டு சவுதியில் தான் இருந்தோம். இதே மாதிரி ஒரு சின்ன குருவி கூட்டுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே இருந்தோம். அங்கே தான் வந்து சகில் குட்டியும் கன்சீவ் ஆகி சகில் குட்டியும் பிறந்தாங்க. பிறந்து ஒரு 7 மாதம் பேபியாக இருக்கும்போது நாங்கள் வந்து திரும்பி இந்தியா வர சுச்சுவேஷன் வந்துச்சு. இந்தியாவுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் இந்தியாவில் தான் இருந்தோம். இந்தியாவில் இருந்து வீடெல்லாம் கட்டி முடித்து அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் ரெசிடென்சி விசாவில் தான் வந்து இங்கே சவுதிக்கு வந்தோம். சவுதிக்கு வந்து இந்த 2 இயர்ஸ் உங்களோட எங்களோட லைஃப்பை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு இது வரைக்கும் சிறப்பாக்கி வச்ச அல்லாஹ்க்கு வந்து நான் திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு கணவரை எனக்கு பார்த்து கொடுத்த என் தாய் தகப்பனுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு கணவரை எனக்கு கொடுத்த என் மாமியார் மாமனாருக்குமே வந்துட்டு நான் நன்றி சொல்லிக்கிறேன், துவா பண்ணிக்கிறேன். எல்லாருமே நல்லா இருக்கு, அல்லாஹ் கிருபை செய்யட்டும். இப்போ வந்துட்டு நாங்கள் திரும்பவும் கிளம்புறோம். ஸோ இந்த பயணம் வந்துட்டு திரும்பியும் தொடரும் அப்படின்னு நம்புகிறேன். நான் இங்கே திரும்பியும் நம்ம இங்கே வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹோட நாட்டம் எல்லாமே நம்ம கையில் எதுவும் கிடையாது, அதை வந்து நான் நம்புகிறேன். நாங்கள் நல்லபடியாக இங்கே வந்து உம்ரா செஞ்சு முடித்தோம். எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு ஒரு சைடு வந்து என்னோட ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தேன், இன்னொரு சைடு வந்துட்டு எங்களோட உம்ரா வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்றதுக்காக இந்த கிளாக் டவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பில்டிங்க்கு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு சாப்பிட்டாச்சு. ஆனால் அதான் சொல்கிற மாதிரி என்னன்னாக்கா நம்ம கையில் எதுவும் கிடையாது, எல்லாமே அவனோட செயல். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நான் எப்பவும் நம்புகிற மாதிரி இன்றைக்கும் நம்புகிறேன். நம்ம வந்துட்டு ஒன்று நினைப்போம், ஒன்று நடக்கும், அது எல்லாமே வந்துட்டு அவனோட நாட்டம் அப்படின்னு விட்டுற வேண்டியதான், அல்லாஹ்வோட செயல். இதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இங்கே வரணும், நிறைய உம்ரா செய்யணும், நிறையா வந்துட்டு தௌபா பண்ணணும். யாரெல்லாம் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பிரிஞ்சு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே சீக்கிரம் சேர்ந்து இருக்கணும், நாங்களும் சீக்கிரம் சேரணும் அப்படின்ட்டு துவா பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சில பர்சன்டேஜ் விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இது உங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை பார்த்து நீ இப்படி தான், நீ இப்படி ஆகிடுவ, நீ உன்னால் இது முடியாது அப்படி சொல்லும்போது நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் அவங்க சொன்னது வந்து அவங்களோட ஒரு திங்கிங்கே தவிர மற்றபடி நம்ம அப்படி ஆகிட மாட்டோம். அல்லாஹோட நாட்டம், நம்மளோட எண்ணம் நல்லதாக இருந்து நம்மளோட நாட்டம் நல்லபடியாக இருந்தால் அல்லாஹோட கிருபை நமக்கு இருக்குது அப்படிங்கும் போது அது வந்துட்டு நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. உங்களுக்காக நான் நிறைய 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 இந்த இடத்துல நான் துவா செஞ்சேன். நம்ம கேட்ட உடனே கிடைக்கலையே, நம்ம எதிர்பார்த்தது உடனே நடக்கலையே அப்படின்ட்டு மனசை தளர விடாதீங்க. அதுக்கான ஒரு நேரம் காலமும் வந்துட்டு கூடி வரும்போது எல்லாமே வந்து சரியாக நடக்கும். உண்மையாலுமே எல்லாமே அவனோட நாட்டம், அவனோட செயல் அப்படின்ட்டு தான் சொல்லணும். போன டைம் கிளம்பும் போது நான் ஒரு பெரிய ஒரு நியத்தோடு தான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்புனேன். இதுக்கப்புறம் நான் இங்கே வந்தேன்னா வீடுன்னு ஒன்று கட்டிட்டு தான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட கிருபை அது வந்து நடந்துச்சு. நான் வந்து வீடு கட்டி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் அந்த வீட்டில் இருந்துட்டு ஸோ இங்கே வந்தேன். ஆனால் 1 இயரில் இங்கே வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லையா, நமக்கு ஸ்ட்ரகிள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதையும் ஃபேஸ் பண்ணிக்குவோம், ஃபேமிலியோடையும் ஒரு பக்கம் இருக்கணும் இல்லையா. இந்த சைல்ட்ஹுட்டில் கிடைக்கிற அந்த மெமரிஸ் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் கிடைக்காது, அதை நம்ம அப்போ நம்ம கொண்டு வர முடியாது. ஆனால் ஸ்ட்ரகிள் வந்து இப்போ இல்லைனாலும் அடுத்து கூட நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸையும் அப்படி ஒதுக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு தான் நான் கிளம்பி இங்கே வந்தேன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்தையுமே நல்லபடியாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எங்களோட லைஃப் வந்துட்டு எந்த வித ஸ்ட்ரகிளும் இல்லாமல் இப்போ நாங்கள் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக தான் இருக்க போகுது, ஏன்னா அவங்க அங்கேயும் நாங்கள் இங்கேயும் இருக்கிறது. பட் அதிலிருந்து பி ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி நான் என்னையே ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக ஹஸ்பண்ட் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு நான் இங்கிருந்து ஒரு
ஒரு பலமாக ஒரு சப்போர்ட்டிங்காக நான் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு கொண்டு வர்றது. அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு சப்போர்ட்டாக அதை ஃபீல் பண்ணுவாங்க, அதில் அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹோட துணை வந்து இருக்கும்னு நம்புகிறேன். அல்லாஹ் வந்து துணையாக இருப்பாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக துவா பண்ணுங்கள். துவா மட்டும்தான் நீங்கள் எனக்கு வந்து செய்ய வேண்டியது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக துவா பண்ணுவேன். இந்த விலாகுமே இதோடு முடிச்சுக்கிறேன். இது இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண விலாகு, ரொம்பவே ஒரு மெமரிஃபுல்லான ஒரு விலாகு. காபாவை போய் தொட்டுட்டாச்சு, எல்லாருமே வந்து தொட்டுட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப எப்போ வருவோம் அப்படின்னு தெரியல இல்லையா. அதனால வந்து இருக்கும்போதே வந்துட்டு கிடைக்கிற பாக்கியத்தை வந்து அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொட்டு அழுது துவா கேட்டாச்சு. அல்லாஹ் நம்மளோட துவாக்கள், ஹலாலான துவாக்கள் எல்லாத்தையும் வந்து ஹபுலாக்கட்டும். நீங்கள் என்கிட்ட கேட்ட எல்லா ஹலாலான துவாக்களையும் ஹபுலாக்கு சொல்லி அல்லாஹ்கிட்ட வந்து நான் வந்து துவா கேட்டிருக்கேன். எல்லாரோட துவாவும் வந்து நிறைவேறட்டும். ஸோ இதோட இந்த விலாகும் நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கிருந்து கிளம்புன விலாக் வரும். கீப் சப்போர்ட்டிங் மீ. இதுக்கப்புறம் உங்களோட சப்போர்ட் அண்ட் வந்து உங்களோட கமெண்ட்ஸில் தான் வந்து எனக்கு வந்து எனர்ஜி இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்னோட ஃபீலிங்காக உங்களோட ஃபீலிங்காக புரிஞ்சு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோட தேங்க் பண்ணிக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.